தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யூனிஸ். அறிதறிவும் பலி ஒளியின் மூலியமாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு குறுந்தொகுப்புங்கிற ஒரு தனிப்பதிவு மூலியமாக சிதிலமடைஞ்ச சில கோட்டைகளோட வரலாறுகளை வந்து தனிப்பட்ட முறையில் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறோம். இதுக்கான சில ஆராய்ச்சிகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதில் வந்து கோட்டைன்னு சொன்னாலே வந்து முதல்ல வர்றது எல்லா மனசுக்கும் வர்றது செஞ்சிக் கோட்டை தான். ஸோ செஞ்சிக் கோட்டையிலேருந்து நம்ம அதோடய வரலாற்றை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறோம். நம்ம வந்து முன்கூட்டியே ஏற்கனவே நம்ம எபிசோட்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஓல்ட் தமிழ் சிவிலைசேஷனை பற்றியான விஷயங்கள், அதுக்கான எபிசோட்ஸ் தனி பார்த்தா தனி ரூட்டாக போகும். இந்த குறுந்தொகுப்பு தனி ரூட்டாக போகும். ஸோ ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். குறுந்தொகுப்புங்கிறது வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மாக வச்சு ஒரு சின்ன விஷயமாக ஷார்ட்டாக சொல்லணுங்கிறது தான் எங்களோட விருப்பம். இதுவும் வருங்கால சந்ததிகளுக்கு போய் சேரணுங்கிறது தான் எங்களோட ஆசை. சரி, நம்ம விஷயத்துக்கு போகலாம். செஞ்சிங்கிற ஊர் வந்து அங்கே இருக்கிற ஒரு செஞ்சி அம்மன் பெயரால் பெயர் பெற்றதுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் இது வந்து சோழர்களோட ஆட்சிக்கு உட்பட்டதாக இருந்தது என்று கல்வெட்டுகள் வந்து சான்று கூறியிருக்குது. அது மட்டும் இல்லை, செஞ்சியை சுற்றி சோழர்களுக்கான எந்த கல்வெட்டும் கண்டறியப்படவில்லைங்கிறது வந்து ஒரு உண்மை. விஜயநகர பேரரசு காலத்தில் செஞ்சி சிறப்புற்று விளங்கியதுங்கிறது எல்லாரும் அறிஞ்ச விஷயம். அது இல்லாமல் இப்போ சரித்திரம்னு பார்க்க போனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனந்த கோனுங்கிற ஒரு ஆடு மேய்க்கும் இடையன் மேற்கில் இருக்கிற ஒரு மலையில் ஒரு பெரிய புதையலை வந்து கண்டுபிடிக்கிறாருங்க. அதை கொண்டு வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ராஜகிரி கோட்டைன்னு ஒரு கோட்டையை கட்டுறாரு. இது 1200 இது நடக்குது. அதுக்கு பின்ன அவரே வந்து ஒரு குறுநில மன்னனாக ஆகுறாரு. இந்த ஆனந்த கோன் வந்து ஒரு சிறு படைகளை வந்து நிறுவுறாரு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களான தேவனூர், மேலச்சேரி மற்றும் ஜெயங்கொண்டான் போன்ற ஊர்களை வந்து அவர் கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறம் ராஜகிரி என்று அழைக்கப்படுற இப்போ ராஜகிரின்னு அழைக்கப்படுற கமலகிரி கோட்டையை அவர் கட்டுறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு ஆனந்தகிரின்னு பேரும் வந்து மாற்றி வைக்கிறாரு. கிட்டத்தட்ட 40-50 வந்து ஒரு நல்லாட்சி செய்கிறாருங்க அவர். அதுக்கப்புறம் 1240 கிருஷ்ணகானுங்கிறவனால் அவர் தோற்கடிக்கப்படுகிறார். கிருஷ்ணகான் வந்து வடக்கு மலையை வந்து தடுத்து கிருஷ்ணகிரி அப்படின்னு பெயர் மாற்றம் செய்கிறாரு. இவரை தொடர்ந்து கோனேரி கான், கோவிந்த கான்னு சொல்லிட்டு ரெண்டு இளவரசர்கள் பின்னாடி ஆட்சி செய்கிறாங்க. இவங்க தான் கோட்டையின் மேலே படிகளை வந்து கட்டினதாகவும், அது மட்டும் இல்லாமல் மலைக்கு மேலே வந்து கோபாலசுவாமி கோயில்களை வந்து கட்டமைச்சதாகவும் வந்து வரலாறு சொல்லுது. 1300 பிறகு புலிகோன்ங்கிறவர் வந்து இக்கோட்டையை வந்து கைப்பற்றாரு. அதுக்கப்புறம் 20 கழித்து கோவிந்தலங்கன் அப்படிங்கிறவர் வந்து என்ன, அவர் ஒரு பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ஒருத்தவர், அவர் வந்து செஞ்சியை கைப்பற்றி ஆள தொடங்குறாருங்க. அதற்கும் அப்புறமா 14 தொடக்கத்தில் வந்து செஞ்சி வந்து விஜயநகர பேரரசுக்கு கீழே வருது. விஜயநகர பேரரசோட சிற்றரசராக கிருஷ்ணப்பாங்கிற ஒருத்தர் வந்து நியமிக்கப்படுறாரு. செஞ்சியில் வந்து நாயக்கரோட வம்சம் வளர இவர் தான் காரணம். பிற்காலத்தில் நாயக்கர்கள் வந்து அவர்களோட எல்லைகளை வந்து பெருசாக விரிவாக்கம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1464 வெங்கடபதி அரசராகிறாரு. இவர் ரொம்ப சீரான ஒரு ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் தான் போர்ச்சுகீஸ்கர்களும் டச்சுக்காரர்களும் செஞ்சிக்கு வந்து வாணிபம் செய்ததாக சான்றுகள் சொல்லுது. நாயக்க வம்சத்தோட கடைசி அரசராக அப்பா நாயக்கர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வலிமை அற்றவராகவும் கோழையாகவும் இருந்ததுனால அந்த காலத்து சுல்தானேட் என்று அழைக்கப்படும் முகமதுகளால் எளிமையாக செஞ்சி கைப்பற்றப்படுகிறது. இது வந்து 1564 மீர்ஜமுல்லா பீஜாப்பூர் அரசுடன் சேர்ந்து படையெடுத்து 1649 இறுதியில் செஞ்சியை வந்து வென்றெடுத்தாருங்க. செஞ்சி வந்து பீஜாப்பூரோட முஸ்லீம்களோட வசமானது. நாயக்க மன்னன் சொக்கநாதன் ஒருத்தவர் வந்து செஞ்சியை வந்து மீட்டெடுக்க ரொம்ப முயற்சி எடுத்து தோற்று போயிருக்கிறார். 1679 வந்து பார்த்திங்கன்னா பீஜாப்பூர் சுல்தான் வசம் இருந்த செஞ்சி பின் கர்நாடகா போரின் போது ஷாஜியின் மகனான சத்ரபதியின் சிவாஜியின் கீழே அதே செஞ்சி கோட்டை வந்து கைமாறுது. அதாவது 1691 செஞ்சி மராட்டியர்களின் வசமானது.
இதுக்கு நடுவில் என்னன்னு கேட்டிங்கன்னா, முகலாய பேரரசுகள் மராட்டியர்களுக்கும் எப்பயுமே ஆகாது. அப்போதைய முகலாய பேரரசரான ஔரங்கசீப்புக்கும் ராஜபுத்திரர்களுக்கும் ஒரு நல்ல இணக்கம் இருந்திருக்கு. அதனால் ராஜபுத்திரர்களோட சிற்றரசுகளோட இணைஞ்சி மராட்டியர்களை எதிர்த்து அவர் பல போர் புரிஞ்சதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த காலகட்டத்தில் சத்ரபதி சிவாஜி இறந்து போகிறாரு. அவரோட மகன் ராஜாராம் வந்து செஞ்சிக்கோட்டையில் வந்து ஒளிஞ்சிக்கிறாப்புல. அவரை பிடிக்கிறதுக்காக, செஞ்சிக்கோட்டையையும் கைப்பற்றுறதுக்காக ஔரங்கசீப் வந்து ராஜபுத்திரர்களோட படையை வந்து அனுப்பி வைக்கிறாரு. அப்படையோட குதிரை தளபதியான சொரூப் சிங்குங்கிற ஒருத்தர் வந்து அவரோட வீரமும் விவேகத்தாலையும் செஞ்சிக்கோட்டையை கைப்பற்றுறாரு. ராஜாராம வந்து செஞ்சிக்கோட்டையை விட்டு வெளியேற்றுறாரு. சொரூப் சிங்கோட இந்த செயலை வந்து ஔரங்கசீப்பு பார்த்து மகிழ்ந்து மெச்சி செஞ்சிக்கோட்டையை நிர்மாணிக்கிற பொறுப்பையே அவர் சொரூப் சிங்குக்கிட்டே கொடுக்குறாரு. அந்த சுரோப் சிங்குக்கும் அவரோட மனைவி ராமாபாய்க்கும் பிறந்தவர் தான் தேசிங்கு ராஜா. அவரது பாலிய நண்பன் வந்து முகமது கான். இருவரும் நண்பர்களாக நட்பின் ஆதாரமாக வளர்ந்தார்கள்ங்கிறது வந்து எல்லாரும் கிட்டத்தட்ட அறிஞ்ச உண்மை. இக்கட்டத்தில் ஔரங்கசீப்பு இருந்துவிட அவருக்கு அடுத்த சுல்தானாக ஷா ஆலம்ங்கிறவர் வந்து ஆகுறாருங்க. அவர் ஒரு குதிரை வாங்குறாரு. அந்த குதிரை ரொம்ப முரட்டு குதிரையாக இருக்குது. அந்த குதிரை யாராலையும் அடக்க முடியல, பயிற்சி கொடுக்க முடியலங்கிறதுனால இந்த குதிரையை அடக்கிறதுல தேர்ச்சி பெற்ற சொரூப் சிங்குக்கு சுல்தான்கிட்ட இருந்து அழைப்பு வருது. சொரூப் சிங் என்ன பண்ணுறாரு, தேசிங்கு ராஜாவை அழைச்சிக்கிட்டு டெல்லி போகிறாரு. அந்த நேரத்தில் தேசிங்கு ராஜாவுக்கு 18 வயசு நிரம்பிய ஒரு வாலிபனாக, கட்டமைப்பனாக, ஒரு வாலிபனாக அவர் இருக்கிறாரு. அப்போது அங்கே போனால் சுரப் சிங்கால் அந்த குதிரையை அடக்க முடியலை. ரொம்ப மூர்க்கமான குதிரையாக இருக்குது. பிறகு தேசிங்கு ராஜா வந்து முயற்சி செஞ்சு பார்க்குறேன்னு சொல்லி தேசிங்கு ராஜா அந்த குதிரையை அடக்கிறாரு. அடக்கிறது மட்டும் இல்லாமல் கம்பீரமாக அந்த குதிரையில் உட்காந்து ஊர்வலம் வருவதை பார்த்த அந்த சுல்தான் ஷா ஆலம் அந்த குதிரையையே வந்து தேசிங்கு ராஜாவுக்கு பரிசளிக்கிறாரு. சுல்தானோட ராஜ்யத்தில் வந்து பல ராஜபுத்திர மந்திரிகளும் இருந்தாங்க. அதில் ஒரு மந்திரி வந்து அவரோட மகள் ராணிபாயை வந்து ராஜா தேசிங்குக்கு வந்து திருமணம் செய்து கொடுக்குறாரு. அந்த இடத்துல சில காலங்கள் வந்து சொரூப் சிங்கு வந்து நல்லாட்சி புரிஞ்சு இறந்து போகிறாரு. அப்புறம் செஞ்சிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ராஜா தேசிங்கு வசம் வருது. ராஜா தேசிங்கும் அவருடைய உற்ற நண்பனான முகமது கானும் சேர்ந்து செஞ்சியை வந்து ஆண்டு வந்தாங்க. செஞ்சிக்கோட்டைக்கு வந்து வரி வசூல் செய்கிறதுக்காக ராணா தரணமால்ங்கிற ஒருத்தவர் வந்து ஆற்காடு நவாப் மூலியமாக வராரு. ஆற்காடு நவாப் அவர்கிட்ட வந்து ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறாரு. இந்த மாதிரி வந்து வரி வசூல் பண்ணுறதுக்காக ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறாரு. அவர் வந்து தேசிங்கு ராஜா என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, குதிரையிலே உட்காந்து அந்த கடிதத்தை வாங்கி படித்து கிழித்து போட்டு அவர் அவமரியாதையோடு அனுப்பி வச்சிடுறாரு. இதுக்கு ஒரு காரணமும் இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த செஞ்சி வந்து சிற்றரசாக இருந்தாலும் அது வந்து டெல்லி சுல்தானோட கண்ட்ரோலில் இருந்ததுனால நவாபுகளுக்கு நம்ம ஏன் வரி செலுத்தணுங்கிறது ராஜா தேசிங்கோட எண்ணமாக இருந்தது. ஆனால் இந்த அவமரியாதையை தாங்கி கொள்ள முடியாத ஆற்காடு நவாப் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 85,000 படை வீரர்களை வந்து திரட்டிக்கிட்டு செஞ்சிக்கோட்டையை வந்து முற்றுகையிடுறாரு. இது வந்து 17ஆம் நூற்றாண்டில் இந்த இது நடக்குது. அப்போது வந்து வீரர்களோடு வந்து செஞ்சியை வந்து முற்றுகையிட்ட விஷயத்தை கேள்விப்பட்ட ராஜா தேசிங்கு வந்து தன் உற்ற நண்பனான முகமது கானுக்கு செய்தி அனுப்புகிறாரு. அந்த நேரத்தில் முகமது கானுக்கு திருமணம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கல்யாண மேடையில் மணமகன் கோலத்தில் இருந்தவர் அதை அப்படியே உதறி போட்டு நண்பனுக்காக போருக்கு போகிறாரு. இதில் வந்து போரும் உருவாக ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட வெறும் 350 குதிரை வீரர்களோட ராஜா தேசிங்கு 85,000 படை வீரர்களை வந்து ராஜா தேசிங்கும் முகமது கானும் சந்திக்கிறார்கள். இந்த போர் நடைபெறப்போ ஆற்காடு நவாபுக்கு வந்து தேசிங்கு ராஜா வந்து உயிரோட கைது செய்யணுங்கிறது தான் எண்ணமாக இருந்திருந்திருக்கு. அதனால் வந்து ஏன்னா அந்த டைமில் வந்து துப்பாக்கி கலாச்சாரம் மேலோங்கி இருந்த ஒரு நேரம் அது. ஸோ அவரை வந்து துப்பாக்கியால் சுட்டு பிடிக்காமல் அவரை வந்து கைது செய்கிறதுக்காக அவர் படை வீரர்களுக்கு உத்தரவிடுறாரு. அந்த உத்தரவுனால படை வீரர்கள் அவர்கிட்ட கடும் சண்டை போடுறாங்க. இந்த சண்டையில் வந்து முகமது கான் வந்து வீர மரணம் அடைகிறாரு.
இதை கண்டு உக்கிரமான ராஜா தேசிங் என்ன பண்ணுறாரு, மேலும் ரொம்ப உக்கிரமாக சண்டை போடுறாரு. அதை பார்த்த ஆற்காட்டு நவாப் வந்து அவரோட குதிரையான நீலவேணியோட கால்களை வெட்ட சொல்லி கட்டளையிடுறாரு. நீலவேணியோட கால்கள் வெட்டப்படுது. ஏன்னா நீலவேணிக்கு வந்து அவங்க குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக பார்க்கப்பட்ட ஒரு குதிரை. ஸோ அதை பார்த்து இன்னும் மேலும் உக்கிரமான ராஜா தேசிங் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, 100க்கும் மேற்பட்ட வீரர்களை வெட்டி சாய்க்கிறாரு. இதை கண்டு ஆற்காடு நவாப் வந்து இதுக்கு மேலே வந்து தேசிங்க ராஜாவை வந்து விட்டு வைக்க வேணாம், நீங்கள் வந்து அவரை சுட்டுடுங்கன்னு சொல்லிட்டு சிவாஜி துரைங்கிற ஒரு வீரனுக்கு கட்டளையிடுறாரு. அந்த இடத்துல வந்து அவர் சுடப்படுறாரு, வீர மரணம் அடைகிறாருங்க. இதுதான் வந்து ராஜா தேசிங்கு இறந்த கதை. இது ராஜா தேசிங்கு வீரத்தை வந்து ரொம்ப மெச்சி ஆற்காடு நவாப் என்ன பண்ணுறாரு, இந்துக்களோட முறைப்படி சகல மரியாதையோட செஞ்சிக்கோட்டையில் இருக்கிற செட்டிக்குளம் அருகே தகனம் செய்யறதுக்காக உத்தரவிடுறாரு. ஆனால் அந்த தகனத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவரோட மனைவி ராணிபாயும் சேர்ந்து உடன்கட்டை ஏறுறாங்க. இதை பார்த்து வியந்து போன ஆற்காடு நவாப் வந்து தன் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு ஊருக்கு அந்த ராணியோட பேர்லேயே வந்து ராணிப்பேட்டை அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறாரு. அந்த ஊர் இன்னும் இந்த வரலாற்றை பறைசாற்ற கொண்டிருக்கிறது. பிற்காலத்தில் ஃப்ரெஞ்சுகளும் ஆங்கிலேயர்களும் செஞ்சிக்கோட்டையை வந்து பல மாற்றங்கள் செய்தார்கள் ங்கிறது வந்து ஆதாரபூர்வமான உண்மை. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செஞ்சிலேருந்து சேட்பட்டு போகிற வழியில் வந்து நீலாம்பூண்டிங்கிற ஊருக்குள்ளே கடலிங்கிற ஊரில் முகமது கானோட சமாதி இருக்குது. அந்த நீலவேணிக்கும் சமாதிகள் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ராஜா தேசிங்குக்கு ஒரு நினைவிடம் கட்டியிருக்காங்க, அதை அவங்க சமாதின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, ராஜா தேசிங்கை வந்து செஞ்சிக்கோட்டையில் தகனம் தான் பண்ணியிருக்கிறாங்க. உயிர் நீத்த இடத்த தான் வந்து சமாதின்னு பல பேர் தவறாக நினச்சிக்கிறாங்க. அதுவும் இந்த பதிவில் நான் வந்து சொல்லிக்கிறேன். மற்றபடி நம்ம அடுத்தது இன்னும் அடுத்த கோட்டையை பற்றி நம்ம பார்ப்போம். ரொம்ப நன்றி, மிகவும் நன்றி. நான் உங்கள் யூனிஸ் அறிதறிவோம் வலைவலியில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.